ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் விதுசன். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜாழ்ப்பாணத்து முறைப்படி எப்படி ஒடியல் புட்டு செய்கிறன்ற பார்க்க போகிறோம். அது எங்கள் அம்மம்மா சொல்லி தருவா. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். அது எப்படி என்னென்னன்றதை எப்படி செய்யணுமன்ற எங்கள் அம்மம்மா சொல்லுவா. வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோ போவோம். அவர் வீடியோக்கு போயிட்டார். இப்போ என்ன மாதிரி ஒடியல் புட்டு செய்கிறன்ட்டு எங்களோட அம்மம்மாவும் எங்களோட அத்தையும் தான் சொல்ல போடணும். அத்தையும் அம்மம்மாவும் கேட்போம் என்ன மாதிரி ஒடியல் புட்டு செய்கிறன்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் தேவையான பொருட்கள் காக்கில் ஒடியல்மா, பாதிக்கையில் தேங்க, 100 கிராம் சர்க்கரை. எப்படி செய்யணும் என்ன செய்யணும்? நாங்கள் மாவை குழப்போம், தண்ணி கொதிக்கட்டும், புட்டள்ளி தைக்கலாம். சரியா? அப்போ தண்ணி கொதிக்கட்டும். ஓ, அப்போ நாங்கள் மாவை குழப்போம். என்ன பச்சை தண்ணியா சுடு தண்ணி? பச்சை தண்ணியெல்லாம் பச்சை தண்ணியெல்லாம் அப்படியாண்டு உப்பு போடுறேன். இதுக்கு சீனி போடுறாக்கு உப்பு போடுறேன். அப்போ சும்மா பச்சை தண்ணியில் குழப்பிட்டு தண்ணியை கொஞ்சம் பிணைக்கி இப்படி குழைக்கிறதா? அப்போ என்ன மாதிரி வேறும் அது பாருங்க. உண்டாகும் சொல்ல தண்ணியாக விட்டுருக்கு. தண்ணி நீட்டாக இப்போ இந்த புட்டு அவிய மாறுது. இது என்னத்தோட சாப்பிட அப்போ செய்யலாம்? இப்போ நீங்கள் டீயாத்தலாம். கறியோட சாப்பிடல, அஜியோட சாப்பிடத்தான் இப்போ செய்யலாம். சாப்பிடல அண்டகிச்சை பார்க்கலாம் வேண்டி தெரியும் தானே. அப்போ அதுக்காண்டி நாங்கள் இந்த ஒடியல்மா புட்டு போகிற என்னென்ன மாதிரி நீங்கள் சாப்பிட செய்வீங்க? நாங்களும் இல்லாம இல்லை அதுலேயும் செய்வோம். என்ன அப்போ இப்போ இப்போ நாளைக்கு வந்து சொன்னால் மீனை வாங்கலாம், மிதக்கவிகள் எல்லாம் போட்டு இல்லாம் செய்யலாம். இல்லாம் செய்தால் சும்மா இருக்கும் சாப்பிடும். என்ன அந்த மாதிரி இருக்கும்? நெத்தலியும் போட்டு அவிக்கலாம். ஓ, நெத்தலி போடலாம், பச்சை வெங்காயம், கீரை எல்லாம் போட்டு அவிக்கலாம். சர்க்கரை போட்டால் நல்லா இருக்குமோ? இப்போ இதே அவிச்சு போட்டு சர்க்கரை தேங்காய்ப்பு எல்லாம் போட்டு குழச்சி குடிச்சு போட்டு டீயோடைய குடிக்கிறாரு. டீ ஆட்டி போட்டு டீயோட ஊற்ற மணியாயிரும். நல்ல இனிப்பா? நல்ல இனிப்பேன். அப்போ இது இனிப்பு பண்ணாம அப்போ இனிப்பு பண்ண சாப்பிட போறோம். இனிப்பு பண்ண தான் சாப்பிட போறோம். அப்போ அப்போ இது தூளாதாருமே. இப்போ இப்போ பாரு, நான் குழாய்க்கிறேன் பாரு. உங்களுக்கு இந்த புட்டு திண்டு பழக்கம் இல்லை. உங்களுக்கு உங்களோட அப்பா அம்மா காலத்துல நாங்கள் தான் சாப்பிட்றோம். முந்தி காலத்துலயோ நீங்கள் இனிப்பா செய்தான். நான் செய்ததெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன இது குருணி குருணியா இருக்குது? அது இப்படிதான் குழப்போம். அந்த பதத்திலேயே வேற குழச்சுட்டோ. இனி புட்டி அள்ளி வைப்போம். நீட்டுப்பட்டியில அள்ளி வைப்போம். ரெண்டு ஒரு நீட்டுப்பட்டி வரும் போல, ஒன்றுதான் பெறும் போல, காவாசி தான் பெறும் போல. அப்போ சர்க்கரை இதெல்லாம் இப்ப போடுறோம். அது அவிஞ்சு வந்தா போறாரு. நாங்கள் பொட்டி போட்டு அடுப்புல இனி அவிஞ்சா போல ரகி கொண்டு வாங்க. அம்மம்மா, இந்த ஒடியல் புட்டு இருக்குல்ல, இது பழைய காலத்தாக இல்லை சாப்பிட்றது? இதில் என்ன அப்படி இது இருக்கு? வலிவா சாப்பிடலாம், சுகர்க்காக சாப்பிடலாம். சாப்பிட்டா அதே இந்த சர்க்கரை அதுகள் போட்டதும் சாப்பிடக்கூடாது. மற்றும்படி கறிகளோட அதுகளோட சாப்பிடலாம். நாங்கள் புட்டி அவிஞ்சு போட்டு சோட்டுக்கு மேலே வச்சுட்டு அப்போ அதுகளோட சாப்பிடலாம். சுகர்க்காரருக்கு நல்லதா? ஓ, சுகர்க்காரருக்கு நல்லது. சர்க்கரை போட சர்க்கரை போடக்கூடாது. அதுக்கு சர்க்கரை கூடாது, இனிப்பு கூடாது. நெத்தலி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டது நாங்கள் ஒரு நாளைக்கு செய்வோம். இப்படி என்னென்றால் இது இன்றைக்கு செய்யறது செவ்வாய்க்கிழமை என்றாலும் மிச்சம் சாப்பிட்றது
அப்போ நாங்க இன்னைக்கு செய்யற அதனால இன்னைக்கு இனிப்பு பண்ணேன் சொல்லுங்க நாங்க செய்வோம் கறியோட கறியோட செய்வோம் கறியோட செய்வோம் சரியா கறியோட செய்தால் வழியா சாப்பிடலாம் அப்ப இந்த ஒடியார் புட்டால இது நன்மை மட்டும் நாங்களும் எங்களுக்கு சாப்பாடு காங்க கேட்டால் சோட்டை போட்டுட்டு அதுக்கு மேல புட்டை வச்சுட்டு அப்பத்தைய காலத்துல அதை கறி ஊட்டி விடுவோம் மேல குழச்சி சாப்பிடணும் மனுஷன் அப்ப நாங்க மத்தியானங்கள்ல சாப்பிடுங்க ஒடியல் புட்டோட சாப்பிடுவோம் இவ்வளவு என்னன்னு சொன்னா இடியப்பம் என்ன மாதிரி என்ன சக்கரையும் தேங்காப்பையும் போட்டு இப்படி ஒடியல் மா புட்டுக்குள்ள பிணையது போட்டு பிணைஞ்சு போட்டு புடிச்சு புடிச்சு சாப்பிடுவோம் இது அப்ப புட்டா வராது நாங்க சாப்பிடுற மாதிரி வராது அது புட்டா வைக்கிறது வேற அது வேற என்ன குளச்சு சக்கரை சீனி இதால் போட்டு செய்யறது இப்படித்தானே உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி கண்ணங்களுக்கு மறக்காம கொமெண்ட் சொல்லுங்க நேரம் போட்டது மழையம் ஆயிடுச்சு மழை நேரம் ஆயிடுச்சு சரி உங்களை நாங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் லைக் பண்ணுங்க